வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, பேய் இருக்கா இல்லையா. பேய் இருக்கோ இல்லையோ, ஆனால் பேயை பற்றிய பயம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. பேயை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம் யாரும் தெரிஞ்சுக்கணும். நாம் இந்த உடல் கிடையாது, ஒரு அழிவற்ற ஆத்மா. அதாவது குழந்தையாக பிறக்கிறோம், வளர்கிறோம், பிறகு ஒரு நாள் நாம் இறக்கிறோம். இறக்கிறது என்ன சொல்கிறோம், உடலை விட்டு உயிர் பிரிவதை தான் நம்ம இறப்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த உடலை விட்டு பிரிந்த ஆத்மா ஒரு 16 நாளுக்குள்ளே மீண்டும் ஒரு தாயோட கர்ப்பத்துக்கு போய் இன்னொரு உடம்பை எடுத்துகிட்டு வந்துடும். அதைத்தான் பிறசவம் சொல்கிறோம். என்றைக்கு இருந்தாலும் இது சவம்தான். இந்த சவத்தை விட்டுட்டு இன்னொரு சவத்தை எடுத்துக்குது. அதனால தான் அதை பிறசவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கூட நீங்கள் பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, சவத்தை பார்க்காதே சிவத்தை பார், அதாவது ஆன்மாவை பார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நாம் பார்க்குறோம், பேய் இருக்கா இல்லையா. இறப்புக்கும் பிறப்புக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை தான் நாம் பேய்ன்னு சொல்கிறோம். இன்னும் நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறான். ஒருவருக்கு ஆயுள் காலம் 60 வருஷம்னு வச்சுக்கோங்க. 60, அவர் 30 வருடத்திலேயே வந்து ஏதாவது ஒரு விபத்தின் காரணமாகவோ இல்லை கொலை செய்யப்பட்டோ தற்கொலை செய்யப்பட்டோ அவர் இறக்க நேரிட்டால் மீதி 30 வருஷம் இந்த பூமியில் உடம்பு இல்லாமல் தான் இருக்கும். அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம், பேய் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு எப்போ உடம்பு கிடைக்கும், 60 வயது முடிந்ததுக்கப்புறம் தான் கிடைக்கும். அப்போ அவரை நாம் பேயின்னு சொல்கிறோம். இதில் நல்ல எண்ணத்தில் உடம்பை விட்டுருந்தா இந்த பேயெல்லாம் எங்கே போய் தங்கும், அதாவது இந்த ஆத்மாக்களெல்லாம் எங்கே போய் தங்குன்னா, நல்ல எண்ணத்தில் உடம்பை விடக்கூடிய ஆத்மாக்களெல்லாம் கோயிலில் போய் தங்கும். தீய எண்ணத்தில் உடம்பை விட்ட ஆத்மாக்களெல்லாம் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத பங்களா இல்லது மரம் இந்த மாதிரி இடத்துல இருக்கும். அந்த வழியாக போகக்கூடிய பலவீனமான ஆத்மாக்களையோ அல்லது கர்ம வினையின் காரணமான ஆத்மாக்களையோ அவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு அவங்க தனது ஆசையை நிறைவேற்றிக்குவாங்க. உதாரணத்துக்கு சாப்பிடக்கூடிய ஆசை இருந்தால் ஆட்டை கொண்டா, கோழியை கொண்டா, சாராயத்தை கொண்டா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கூடவே பூசாரி அடிக்கவும் செய்வார், அடி வாங்கிட்டு போகும். இவங்களை வந்து பேய் பிடிச்சி ஆடுது அப்படின்னு சொல்லுவோம். இதே நல்ல எண்ணங்கள் கொண்ட ஆத்மாக்கள் எங்கே இருப்பாங்கன்னா, கோயில் இருப்பாங்க. அவங்க எப்படி தன்னை வெளிப்படுத்திக்குவாங்கன்னா, உதாரணத்துக்கு கோயில் ஒரு விசேஷ காலம் வைக்கிறாங்க, ஒரு பண்டிகை வைக்கிறாங்கன்னா, நூற்றுக்கணக்கான பேர் சாமி வந்து ஆடுவாங்க. சாமி என்ன அப்படி ஆடும், உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய இறைவன், அதாவது நாலேஜ்ஃபுல், ஞானக்கடல், அறிவுக்கடல்னு சொல்கிறவர் அப்படி ஆடுவார். அப்படி அல்ல, இந்த உடலை விட்டு போன நல்ல ஆத்மாக்கள் அந்த கோயிலில் தங்குவாங்க. அந்த கோயில் விழாவில் தங்களையும் பங்கெடுத்துக்குவாங்க. அதில் யார் மேலேயாவது வந்து அவங்க அந்த சாமி பிடிச்சாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்னும் கூட சொல்லுவாங்க, அதை பேய் பிடிச்சாடுதுன்னு சொல்லுவாங்க, இதை அருள் வந்து ஆடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்மா எந்த தொந்தரவும் பண்ணாது, வந்ததுக்கு ஏதாவது ஒரு 4 நல்ல கருத்துக்களை சொல்லிவிட்டு சூடமோ எலுமிச்சங்கோ வாங்கி சாப்பிட்டுட்டு நான் மலையறேன்னு போயிடுவாங்க. இது எந்த அடியும் வாங்காது, இதை கண்டு யாரும் பயப்படுறதில்லை. ஆக இறப்புக்கும் பிறப்புக்கும் இருக்கக்கூடிய ஆத்மாவை தான் நாம் பேயின்னு சொல்கிறோம். அவங்க பேய் கிடையாது, அவர்களும் மனிதர்கள் தான். என்ன, நாம் ஜீவாத்மா உடம்பு இருக்குது, அவங்களுக்கு அந்த உடல் இல்லாதனால அவர்களை பேய் என்று சொல்கிறோம். ஆக அவங்களும் மனித ஆத்மாக்கள் தான். அவங்களை பார்ந்து அவங்களை கண்டு நாம் பயப்படவோ வருத்தப்படவோ தேவையில்லை. நல்லது. ஓம் சாந்தி. வணக்கம்.